அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையிலே பேசிவிட்டால் நாம் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஏதேனும் சொல்லியிருக்கின்றார்களா? முஸ்லிமிலே 836 ஹதீஸாக முஆவியா பின் அல் ஹக்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே மக்களில் ஒருவர் தும்பினார். உடனே நான் எருகமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று கூறினேன். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உடனே மக்கள் என்னை வெறித்து பார்த்தனர். நான் என்னை ஏன் இப்படி பார்க்கின்றார்கள் என்று கேட்டேன். மக்கள் தங்கள் கைகளால் தொடைகள் மீது தட்டினர். என்னை அவர்கள் அமைதியாக இருக்க சொல்லுகின்றார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டு நான் அமைதியாகிவிட்டேன். என் தாயும் தந்தையும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் எனக்கு அறிவுரை கூறினார்கள். அவர்களுக்கு முன்னரோ அவர்களுக்கு பின்னரோ அவர்களை விட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை கூட நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. அவர்கள் என்னை அழைத்து, இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுக்களுக்கு உரிய நேரமில்லை, தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் பெருமைப்படுத்துவதும் குர்ஆன் ஓதுவதும் ஆகும் என்றோ அல்லது இதை போன்றோ சொன்னார்கள். ஆக அருமை சகோதரர்களே, தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. தொழுகை என்பது இறைவனை துதிப்பதும் அவனை பெருமைப்படுத்துவதும் அவனுடைய வசனங்களை ஓதுவதற்குரிய நேரமாகும். ஆக இதை நாம் செய்ய வேண்டும். தொழுகையிலே நாம் சிரிப்பதோ, தொழுகையிலே பேசுவதோ, தொழுகையிலே பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களை நாம் திரும்பி திரும்பி பார்ப்பதோ, இதையெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். வானத்தை பார்ப்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆக தொழுகையில் இறை அச்சத்தோடு நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ்.